தலைவர் மற்றும் மதுரை நாடாளுமன்ற தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலர், மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற பொறுப்பினை இன்று ஏற்றுள்ளேன். இப்பொழுது உடனடியாக செய்யக்கூடிய பணி என்பது வரக்கூடிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலுக்கு உள்ள பணிகள் நடந்து கொண்டு வருகின்றன. இந்த மனுக்களை பெறுவதற்கான கடைசி நாள் நாளையாக இருக்கிறது. இந்த தேர்தல் வரக்கூடிய 19ஆம் தேதி அன்று நடைபெறுவதற்கு இருக்கிறது. இதனுடைய பணிகள் இப்பொழுது முழுவீச்சு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதன் பிறகு இந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கும் இந்த பை-எலெக்ஷன் நடத்தப்படக்கூடிய இந்த சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை அந்த வரக்கூடிய 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் இப்பொழுது கவனமாக செய்து தருகிறேன். படிப்படியாக செய்வாங்க, ஃபுல் டைமே தான். இப்போ தேர்தலில் பை-எலெக்ஷனும் இருக்கிறதுனால மற்ற வேறு எந்த பணிகளும் செய்ய மாட்டோம். முழுக்க முழுக்க தேர்தல் பணி அந்த ஆய்வு பணிகளில் தான் செய்யப்படும். ஒன்றும் நல்லா இப்போ இன்றைக்கி வந்து பயிற்சி நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்து போயிடலாம். இடைத்தேர்தல் இருந்தாலும் அதிக அளவுக்கு பணப்பழக்கம் இருக்குன்ற அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதுக்குரிய அந்த ஃப்ளையிங் ஸ்குவாடு, அந்த ஸ்டாட்டிக் ஸ்குவாடு போன்ற திட்டங்கள்லாம் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சொன்னபடி போட்டிருக்காங்க. அதெல்லாம் பற்றி நான் இப்போ படிச்சிருக்கேன். இது தவிர குறிப்பான என்ன நம்மளுடைய கம்ப்ளைண்ட்ஸுக்குள்ள சிஸ்டமும் இருக்குது. தேர்தல் அந்த பார்வையாளர்கள் நாளை முதல் வருவார்கள், அவங்களுடைய கலந்து பேசி நம்ம என்ன அதிகபட்சமான என்ன சட்டத்தை நிலநடுவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம ஆய்வு செய்யணுங்க. அது தேவைக்கேற்றபடி அதிகப்படுத்திக்கிறோம். இப்போ இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய இந்த கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் அதெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க. 9 ஃப்ளைங் ஸ்குவாட் போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம அதிகப்படுத்துவோம். நாளைக்கு அப்சர்வர் வருவாங்க, அவங்களோட கலந்து பேசி நம்ம என்ன தேவையான அளவுக்கு செஞ்சுக்கிடுவோம். பாதுகாப்பு சம்மந்தமாக ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுத்துருக்காங்க? வாக்கு மையத்தில் பாதுகாப்பு சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் தேர்தல் ஆணையத்துலேருந்து கொடுத்துருக்காங்க? தேர்தல் ஆணையம் என்ன செய்யணுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்குது, நம்மளுடைய புத்தகத்தில் இருக்குது. அந்த மையத்தையும் ஆய்வு செய்வோம். அதில் உள்ள என்ன குறைகள் எதாவது இருந்தால் அதை களையப்படும். பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்கீங்களான்னு கேட்கலாம். என்னென்ன ஆய்வு செய்வோம், அதுக்கு தேவையா இருந்துச்சுன்னா முடிவு செய்வோம். ஓகே, இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன் இல்லையா? தேங்க்யூ.